இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நம்ம பணம் வர்றதுக்கான சில தாந்திரிக ரகசியங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் அதோடைய கண்டினியூஷனாக சில வீடியோக்கள் சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். போன வீடியோவில் சொன்னது கடைசியாக என்ன சொல்லியிருந்தேன்னா, முழு பாசி பருப்பில் வெள்ளம் கலந்த நீரில் ஊற வச்சு பின்பு அதை ஒரு பறவைக்கோ இல்லை பசுவிற்கோ கொடுத்தோன்னா நம்மளுடைய பணத்தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அதுதான் போன வீடியோவில் கடைசியாக சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலில் தாயார் சன்னதிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பசும்பால் பண்ணி பசும்பால் அபிஷேகம் பண்ணோம்னா பணம் நம்மளை வந்து அடையுன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பச்சை வளையில் தாயாருக்கு அணித்திட பணம் வரும். பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணியணும், மோதிர விரல் அணிஞ்சால் இன்னும் சிறப்பு, அதனால் வந்து தனப்பிராப்தி அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பசும்பாலை சுக்கர ஓரையில் வில்வ மரத்துக்கு ஊற்றினா 24 மணிக்கிழமை இது மாதிரி தொடர்ந்து செஞ்சோன்னா நிச்சயமாக பணம் வந்து எங்கிருந்து வர வேண்டிய பணமாக இருந்தாலும் நம்ம தேடி வரும்ன்றது ஒரு ஐதீகம். இதெல்லாம் வந்து சில பேர் இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஏன் அப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான விளக்கம் வந்து இதுதான். அடுத்தது, பாசி பருப்பு ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையடியில் வச்சு தூங்கணும்னா மறுநாள் அதை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் மாத்துல அந்த விட்டுட்டோம்னா பணப்பிரச்சனை தீயும். அதாவது பச்சை பையில் பாசி பருப்பு மூட்டை கட்டி தலையில் வச்சு தூங்கிட்டு மறுநாள் காலையில் அந்த பிளாஸ்டிக் பையில் ஒரு கொட்டி ஓடுற ஆற்றுல அதை எடுத்து போய் நம்ம விட்டுட்டா நம்மளோட பணப்பிரச்சனை தீரும்ன்றது சொல்லப்பட்டது. தினசரி குளிக்கிறதுக்கு முன்னாடி பசும் தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா நமக்கு நம்மளுடைய தருத்திரம் எல்லாம் விலகும். இதுவும் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் குளித்து வச்சுட்டு போயிருக்காங்க. குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கும். அப்படி செய்யும்போது நம்மளுடைய குளிச்சிருக்க தருத்திரம் நம்மளை விட்டு போகுன்றதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ரகசியங்கள் நீங்கள் தினசரி வாழ்க்கையில் நம்ம பண்ணுற விஷயத்துலேருந்து சிலதாக மாறுபட்டு நம்ம செஞ்சோன்னா நமக்கு நிறைய புலன்கள் பணங்கள் வந்து சேரும். நிச்சயமாக வீட்டில் ஒரு லட்சுமி கடை ஆச்சு கண்டிப்பாக போகும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சிம்பிளாக இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வந்து வச்சிங்கன்னா எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks.